ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எடிட்டோரியல் பேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் ரிலேட்டட் நியூஸ் எது டாபிக் எது இதை பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த் இம்பேக்ட் ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பெரிய ரீஃபார்மாக இருக்கும் ஃபார்மசூட்டிகல் செக்டரில் அதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற இதுதான் வந்து இதில் மெயின் தீம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் அண்ட் ஃபார்மசியல் செக்டர் இப்போ கரண்ட்லி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஸோ டேட்டா கொடுத்துருக்காங்க தட் குளோபல் மார்க்கெட் ஃபார்மசூட்டிகளோட குளோபல் நெட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் லேக் வந்து வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க ஸோ ஜி டபிள்யூபியில் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து இவங்க தான் ஃபார்மசீஸ் தான் ஃபார்மசுட்டிகல் செக்டர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் லேக் ரோரில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சிக்ஸ்டி லேக் குரூர் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ கமர்ஷியல் ஆர்என்டியாக இருக்கட்டும் கமர்ஷியல் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்என்டியில் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க ரிவார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பேசிஸ்லாம் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ அந்த ப்ராண்டட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்கிறதோ அதை பொறுத்து வந்து வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க பட் அது வந்து ஒரு தப்பான விஷயம் ஸோ தெரப்படிக் வேல்யூ அண்ட் இம்பக்ட் வந்து பேஷன்ஸ் அதெல்லாமே வந்து எதுவுமே ஃபேக்டர் பண்ணலை ஓகே அண்ட் இதில் அதிகமாக வந்து இந்த பேட்டண்டட் ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்து வந்து அதிகமாக ஒரு சேல்ஸ் வந்து ஆகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து காம்படிஷன் கம்மியாகவும் எந்த கண்ட்ரியில் போனாலுமே அவங்களுக்கு வந்து காம்படிஷனில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸஸ் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து பேட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்குது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட தௌசண்ட் ஃபோல்ஸ் அதிகமாக வந்து மார்க்கப் பண்ணி கூட ப்ரொட விற்கிறாங்க ஸோ விற்க விற்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் சேம் கான்செப்ட் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்தியாவில் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி ஸோ அந்த கேப்பபிலிட்டி ஃபார் தி அவுட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் அஃ தான் அதிகம் ஸோ எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது மெடிசின்ஸை ஓகே ஸோ கமர்ஷியல் ஃபார்மசூட்டல் செக்டர் வந்து இப்போ கரெண்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினாலு லட்சம் கோடி ஃபோர்டீன் லேக் க்ரோர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க காரண்ட்டியில் வந்து அவங்க இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பட் அது வந்து பத்தாது அது எல்லாருமே சேர்த்து தான் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க தட் காஸ்ட் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் சேஃப்டி அண்ட் எஃபிகசி டைட் அப் டியூரிங் தி லாங் டெவலப்மெண்ட் ப்ரொசஸ் ஸோ எல்லாமே சேர்த்து வந்து ஃபோர்டீன் லேக் க்ரோர் பண்ணுறாங்க பட் அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் வேன் இட் கம்ஸ் டு ஃபார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் ஓகே ஸோ சில ஆர்என்டியில் வந்து இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மூணு மெயினான இஷ்யூ சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னோவேட்டர்ஸ் வந்து அந்த லார்ஜ் மார்க்கப்ஸ் அவங்களோட மெடிசனை வந்து லா அதிகமாக வந்து மார்க்கப் பண்ணணும் ஸோ நிறைய வந்து அதில் டிசீஸஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டயபட்டீஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வந்து காமன் டிசீஸாக லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருக்கட்டும் கா சிவிடி கார்டியோஸ்குலர் டிசீஸாக இருக்கட்டும் எல்லாமே காமன் டிசீஸஸ் ஸோ இந்த இதில் ப்ராஃபிட் மேக்கிங் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டிசீஸ் ரிலேட்டடாக பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க அரண்டி ஃபார்மசுட்டிக்கல் செக்டர் வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு ஃபார்மசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கு டயபட்டீஸ்க்கு வந்து எல்லா மெடிசன்ஸ் இல்லை இன்சுலின் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் சாதாரண தலைவலிக்கு வந்து போய் கேட்டிங்கன்னா மீதாக ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரீசன் ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிலிட்டி பட் இந்த மாதிரி பண்ணுற நாள் பண்ணுறாங்க பட் த திங் இஸ் அவர் மெயின் ஃபேக்டர் இஸ் அஃபோர்டபிலிட்டி அகைன் ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸுக்கு வந்து எல்லாருமே வாங்க முடியாது ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது நிறைய ஸ்கோப் இருக்குது தட் அந்த மாதிரி டிசீஸஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அகைன் இந்த ப்ராப்ளம் இஸ் அந்த எக்ஸ்பென்சிவ் மெடிசன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அண்ட் இதில் வந்து சொல்லியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு அண்ட் ட்ராபிக்கல் நெக்லக்ட் நெக்லெக்டட் ட்ராப்பிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு இருபது டிசீஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபார்ம செக் ஃபார்மசூட்டிகல் செக்டர் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த டிசீஸுக்கு தான் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க மற்ற இதெல்லாமே அது அப்படியே நெக்லக்ட் பண்ணிடுறாங்க அண்ட் அகெயின் வந்து ஜீரோ பாயிண்ட் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டன்டி வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா டியூபர் க்ளோசஸ் அண்ட் மலேரியா தான் ஸோ கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லேக் பீப்பிள் ஒரு வருஷத்துக்கு கொள்ளுது பட் அதில் அந்த டிசீஸுக்கு வந்து பாயிண்ட் டூ டுவெல் பர்சன்டேஜ் தான் ஆரண்டி ஸ்பெண்டிங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கன்சர்ன் ஸோ அகெயின் ஸோ ப்ராஃபிட் மைண்ட் செட் வச்சதுனால இந்த மாதிரி டிசீஸ்லாம் விட்டுறாங்க எதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அந்த டிசீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி மருந்து தயாரிக்கிறாங்க பட் அல்டிமேட்லி அந்த டிசீஸ் அந்த மருந்து எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அது வந்து சேல்ஸ் ஆகிறது இல்லை ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ராப் மாதிரி இது வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க ஓகே ஸோ செகண்ட் வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் ஸோ இன்சூரன்ஸ் நிறைய பேர் பண்ணிடுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த இடத்துல புது மெடிசன்ஸுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்க வரலாம் லைக் நிறையா வந்து வரும் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் பட் அந்த மேட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் பண்ணாலுமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் வந்து இன்கர்ட் பை தி கம்பெனிஸ் அண்ட் மீதி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட் தான் ஸோ அதுவுமே வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியல ஸோ அகெயின் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே ஸோ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் ஆல்ரெடி சொன்னால் தான் பேஸ்டப்பான் வந்து சேல்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ தெரப்பெட்டிக் வேல்யூ வந்து அவங்க கன்சிடரே பண்ணுறதுல ஒரு கோ இல்லை ரொம்ப புயர் கோ இருக்குது ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டூப்ளிகேட்டிவ் ஆஃப் ட்ரக்ஸ் அது வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஓகே ஃபேன் ஸோ சேல்ஸ் இந்த மருந்து அதிகமாக சேல் ஆகுது அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணி வேற ஒரு பேரில் வந்து சேல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில சீப்பான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய நடக்குது ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிகல் செக்டாரில் ஒரு டம்பாக தான் இருக்குது ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து பேனான மருந்து எல்லாமே வந்து இந்தியாவில் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய வந்து ஃபார்மசியூட்டிக்கல் செக்டார் வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ப்ராஃபிட் மேக்கிங் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ ஹெல்த் இம்பேக்ட் ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து மெட்டிகேட் பண்ணலாம் இந்த மினர்ஸை வந்து நம்ம மெட்டிகேட் பண்ணுறதுக்காக அது கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது எதுக்குன்னா இதில் வந்து இனோவேட்டர்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க நர்னிங்ஸ் கொடுப்பாங்க பேஸ்டப்பான் எப்படி எப்படின்னா அவங்க வந்து தெரபெட்டிக் வேல்யூ அவங்க எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் பட் இந்த அந்த ஃபண்டை ஜாயின் பண்ண ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ எந்த நியூ கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டோடு கம்மியாக தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் மார்க்கெட்டில் ஸோ அதான் அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் அண்ட் ஃபண்டிங் வந்து இதுக்கு எப்படி இருக்குன்னா இனிஷியல் கார்பஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் குரோருக்கு வந்து பர் பர் ஆன்எம் வந்து உங்கள் ஒரு கார்பஸ் வந்து இதில் போடுவாங்க ஸோ இவங்க ஒரு எஸ்டிமேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒரு டென் டு டுவெல் மெடிசின்ஸ் வந்து இதில் இந்த ஃபண்ட் மூலியமாக வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ ஒரு பத்து வருஷத்தில் வந்து அவங்க டெவென்டீன் தௌசண்ட் டு டுவெண்டி தௌசண்ட் குரோர் வரைக்கும் வந்து சம்பாதிக்கலாம் அந்த ரிஜிஸ்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேம் இப்போ வரைக்கும் ஒரு ஷார்ட் டேம் ஃபண்ட் பட் இது வந்து லாங் டம் ஃபண்ட் வந்து எப்படி ஆகலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட வில்லிங் வச்சு தான் ஸோ கவர்மெண்ட்டோட வந்து அவங்களோட க்ராஸ் நேஷனல் நேஷ்னல் இன்கம்லேருந்து சில ஃபண்டு டைவர்ஷன் பண்ணாங்க அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் கலெக்ஷன்லேருந்து ஏதாவது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சில ஃபண்டிங் வந்து அவங்க பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஒரு எஃபெக்டிவான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ ஃபார்மசிக்கல் செக்டர் வந்து இதில் எஃபெ அதிகமாக வந்து ப்ராஃபிட்டாகிறது இந்த ஃபண்டில் வந்து ப்ராஃபிட்டாகிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா இப்போது கரண்ட்லி வந்து அன்பிராஃபிட்டபிளாக இருக்கிறது இந்த கரண்ட் சினாரியோவில் அன்பிராஃபிட்டபிளாக இருக்கிறவங்க வந்து சரி ஓகே ஃபைன் நீங்கள் ப்ராஃபிட் வரல அட்லீஸ்ட் இதில் போட்டால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் இது வருவாங்க அட்ராக்ட் ஆவாங்க ஓகே அண்டு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபண்ட் வுட் மேக் அண்ட் இம்பார்டன்ட் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ பை ரிவார்டிங் ஃபார் ஹெல்த் கம்ஸ் ரதர் தேன் சேல்ஸ் ஸோ ரொம்ப அகேன்ஸ் சொன்ன மாதிரி தான் ஸோ ஹால் ஹெல்த் இன்கம்ஸ் ஸோ ஹெல்த் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ரிவார்ட் பண்ணுவாங்க தவிர ஜஸ்ட் சேல்ஸ் மியர்லி வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ இஷ்யூஸ் ஆஃப் ஸ்டேட் ரிஸ்க் ஸோ இப்போ ப்ராப் கரண்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் இன்டர்வன்ஷன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து நிறைய கமர்ஷியல் கமர்ஷியல் ஃபார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரி மேலே இருக்குது ஸோ அந்த கம்பல்சரி லைசன்சிங் அண்ட் வந்து இந்த மருந்தும் தயாரிக்கூடா இந்த மருந்து தயாரிக்கக்கூடாது இந்த மாதிரி சில நிறைய வந்து அந்த ஒரு ட்ரேட் பேரியர்ஸ் அந்த பேரியர்ஸ் வச்சதுனால வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அந்த ஹெல்த் இம்பாக் ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அங்கே வரலன்னா ஃபைன் நம்ம வந்து இந்த மூலிமா அந்த ஹெல்த் ஹெல்த் இம்பாக்ட் ஃபண்ட் மூலிமா வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கொலாப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை ஏஜென்சிஸாக இருக்கட்டும் அண்ட் என்ஜிஓஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும் ஒரு வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது ப்ரெசண்ட் இந்த சினாரியோவில் பார்க்கும்போது அகைன் ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த கோப்ப பண்ண முடியல ஸோ ஆல்ரெடி இருக்கிற டிசீஸுக்கு வந்து அதுவும் ப்ராஃபிட் மேக்கிங்குற மைண்ட் செட்டை வச்சு நம்ம போகிறதுனால சடனாக இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஒரு பேண்டமிக் வருதுனால் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான டூல் கிடையாது அதை வந்து சமாளிக்கிற ஒரு டூல் கிடையாது ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு இம்ப்ராப்பரான ஒரு ஒரு சினாரியோ இப்போ கரண்ட்டான ஒரு கண்டெம்ப்ரரி டைமில் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் இந்த ஃபண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் தி சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் ஹை அந்த மார்க்கப்ஸை வச்சு இல்லாமல் அந்த தெரப்படிக் வேல்யூ அண்ட் தி அவுட் கம் தி ப்ரொடியூஸ் இந்த பேர்டன் டிசீஸ் பேர்டன் வந்து எந்த எந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து அவங்க குறைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அந்த இன்னோவேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்காக இருக்கட்டும் இது வந்து மாறும் ஸோ அந்த ஹோல் பார்க்கும்போது இது ஃபார்மசியூட்டிக்கல் செக்டரில் என்ன இஷ்யூஸ் அண்ட் அது வந்து கன்டெம்ப்ரரியாக இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அண்ட் அதில் வந்து சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஹெல்த் இம்பேக்ட் ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃபைன் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை இந்த டாபிக் இதில் சிம்பிளாக ஒரே ஒரு சிங்கிள் லைனில் சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ லேண்ட் செட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா மருந்து ஸோ அது வந்து யூஸ் இல்லை அது பெனிஃபிட்ஸ் காமிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோவிட் நைன்டீன் சிக்ஸ் பீப்புள் வந்து ட்ரீட் பண்ணலை ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து பண்ணக்கூடாது இப்போ இன்னும் சேஃப்டி ரிவ்யூஸ் வரலை இந்த ஹைட்ராக்சிக்ளோக்கு ஸோ இன்னும் கிளினிக்கல் ட்ரெயில்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய கண்ட்ரி யூரோப்பியன் ரீஜனில் கண்ட்ரிஸ் வந்து விட்ரா பண்ணியிருச்சு அந்த மருந்து சரி நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிசர்ச்சில் வந்து டேட்டா எல்லாமே வந்து தப்பாக இருந்திருக்குது ஸோ நிறைய கண்ட்ரீஸோட சயின்ஸாக இருக்கட்டும் சரி சயின்டிஃபிக் டேட்டாவாக இருக்கட்டும் அண்ட் அங்கே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தப்பாக இருக்குது அண்ட் இதில் அகைன் வந்து பாலிட்டிக்ஸ் நிறைய ப்ளே பண்ணியிருக்கு சென்ஸ் வந்து என்னோட கண்ட்ரியில் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோ இருக்குதுன்னு இருக்குன்னு கூடாதுங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு இவங்க ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சுக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து தப்பான ரிப்போர்ட் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சாரி ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இது தான் வந்து தப்பான டேட்டா அண்ட் இம் அந்த இடத்துல வந்து சயின்டிஃபிக் டூல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அண்ட் மாதிரி அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மினிமா மினிமலாக இருந்திருக்குது ஸோ கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ அகெயின் தான் ஸோ அந்த பாலிட்டிக்ஸ் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓப்பன்னஸ் மோர் தென் பிளேம் கேம் இஸ் வாட் போஸ்ட் கோவிட் வேர்ல்டு நியூஸ் நவ் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது அண்ட் அகேன் இந்த டாபிக் அப்படி தான் இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க உடனே ஒன்று தான் இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்டெம்பரரி இஷ்யூ போயிட்டுருக்கிறது தான் ஸோ சாலிசிட்டர் ஜென்ரல் வந்து இஸ் பேக்கிங் தி கவர்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே போயிட்டுருக்குது அவரோட ஆரோக்கியன்ஸ் அண்ட் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் என்னென்னா சொாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இண்டியானா யார் அண்ட் அவங்களுக்கும் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இண்டியாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும் என்ன பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனிங் என்ன கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன இதை மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆர்டிகல் முடிஞ்சது ஃபைன் அண்ட் இது வந்து ஃபார்முலா ஒன்றை பற்றி ஸோ இது இட்ஸ் நாட் தேட் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற இது டாபிக்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம டெய்லி ரெகுலராக பார்க்கலாம் ஸோ ஸ்டே டியூ அண்ட் தேங்க் யூ